ஊராட்சி ஒன்றிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 64.53 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஊராட்சி ஒன்றிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன ஸ்டாலின்? ஆனந்தி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக கோவை, கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சி, திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டங்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் 64.53 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ளன. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை தற்போது காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.